வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னையோடைய ஏரியல் வியூ. ஸோ எங்கே பார்த்தாலும் சென்னை ஃப்ளட்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ புரித்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெயினாக இந்த குடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்க ஜிஎஸ்டி ரோடில் நிறைய தண்ணி வந்து அந்த பெட்ரோல் பங்க்கெல்லாம் பக்கத்தில் தண்ணி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்குள்ள முழுகி போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு காரணம் நம்முடைய செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொன்ன யாராவது உங்களால் நம்ப முடியுதா? கட்டாயம் நம்ப முடியாது. ஆனால் இந்த தண்ணிக்கு செம்பரம்பாக்கம் தான் காரணம். குடுவாஞ்சேரி எங்கேயோ இருக்குது, செம்பரம்பாக்கம் எங்கேயோ இருக்குது. ஆனால் இது எப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அடையாறு ஆறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய கோர்ஸ் நார்த் கோர்ஸ் சவுத் கோர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதனோடய ஆரிஜின் செம்பரம்பாக்கம். செம்பரம்பாக்கம் ஏரின்றது ஒரு முக்கியமான பெரிய ஏரி, சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஏரி. இதனுடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர், நசராத்பேட்டை, இந்த பக்கம் இருங்காட்டுக்கோட்டை, அதுக்கடுத்தது இந்த பக்கம் சிறுகளத்தூர். இப்படி இதனுடைய எல்லை பெரிய எல்லையாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணிக்கு ஏரி, இந்த ஏரிக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இருக்க ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் நம்ம குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸிட் பாயிண்ட் தான். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த சேட்டலைட் இமேஜரிஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரே ஒரு டேம் செக் டேம் வழியாக தான் இந்த தண்ணியெல்லாம் இந்த ஆற்றுலேருந்து வெளியேற்ற செய்கிறாங்க. ஸோ இந்த செக் டேம் இப்போ பார்த்தீங்க நீங்கள், ஸோ இந்த செக் டேம் வழியாக தான் இந்த ஒரே கேனல் வழியாக தான் எல்லா தண்ணிகளும் வெளியே போகுது. ஸோ இது எப்படி வெளியே போகுதுன்னா, இங்கேருந்து இந்த ஒரு கால்வாய் நல்லா க்ளீனாக தெரியுது பாருங்கள், இந்த கால்வாய் வழியாக தான் வெளியே போகுது. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மானா இன்ஜினியரிங் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இந்த எக்ஸிட் பாயிண்ட். இந்த ரோடு என்ன ரோடுனா, சீபெரும்புத்தூர் குன்றத்துறை இணைக்கக்கூடிய அந்த ரோடு தான் இந்த முக்கியமான சாலை. அது வழியாக தான் இங்கேருந்து இந்த எக்ஸிட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பாயிண்ட்க்கு ரோடும் க்ராஸ் ஆகிற இடம். ஸோ இதுக்கப்புறம் எங்கன்னா, இது அப்படியே மாதா இன்ஜினியரிங் காலேஜ் பின்னாடி சவுத் நோக்கி ட்ராவல் ஆகி, நல்லாவே அந்த கோர்ஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த சவுத் நோக்கி ட்ராவல் ஆகி நேராக திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்த வந்து உங்களுக்கு இந்த தண்ணி வந்து அடையுது. அங்கே ஒரு ஸ்டீப் ரைட் டர்ன் எடுக்குது டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். அதை பாருங்கள் நல்லா தெரியுது, கம்பெனிக்கு பக்கத்துக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஸ்டீப் ரைட் டர்ன் இது ஆறு எடுக்குது. ஸோ இதெல்லாம் கம்பெனிஸ். அந்த அவுட்டர் ரிங் ரோட் புதுசாக போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே வழியாக இந்த செம்பரம்பாக்கத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டுருக்கு. நல்ல பெரிய அகண்ட கோர்ஸே தான் இது. அதனால் இப்படியே தண்ணி இப்படியே தூக்கி டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது, சென்னையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. சென்னையை நோக்கிட்டு வர இந்த செம்பரம்பாக்கம் இந்த தண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகி நம்முடைய திருநீர்மலை அப்படின்ற ஒரு இடத்த வந்து அடையுது. இரண்டாம் கட்டளை வழுதலம்பேடு இந்த இடத்த க்ராஸ் பண்ணி திருநீர்மலை அப்படின்ற இடத்த வந்து நம்மளுக்கு வந்து அடையுது. ஸோ இந்த திருநீர்மலை ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதில் தான் இந்த வாட்டர் கோர்ஸ் ரெண்டாக பிரியுது. டீ மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒன்று நார்த் சைடு நோக்கி சென்னை சிட்டிக்குள்ளே வருது, இன்னொன்று சவுத் சைடு நோக்கி அவுட்டர் சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போகுது. ரெண்டாக இந்த ஆறு அடையாறு ஆறாக பிரியுது. இங்கே கூட ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் அப்பார்ட்மெண்ட்டு முடிவு திருமுடிவாக்கம் ஒரு பெரிய கேட்டர் கம்யூனிட்டிலாம் இருக்குது, நல்லாவே மேப்பில் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த ஆறு வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் ரெண்டு பிரிவாக, ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரியுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வடக்கு நோக்கி போகிற இந்த இடத்த பார்ப்போம், ஆற்றுனுடைய கோர்ஸை பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பிரிகிற ஆறு நேராக இதுக்கு பக்கத்தில் இருக்க அணக்காப்பத்தூர் பக்கத்தில் வருது. ஸோ இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக அடியிலுக்கில் இந்த ஆறு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி அடையாறு நோக்கி போகிறது, அதுக்கப்புறம் பொய்ச்சலூர் வழியாக வந்து, ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பொய்ச்சலூரில் ஒரு ஸ்டீப் டேர்ன் எடுத்து, ஸோ கவுல் பஜார் வழியாக வந்து, கவுல் பஜார் வழியாக வந்து இந்த மிலிட்ரி ஜோன் அது எல்லாத்தையுமே தாண்டி ஸோ ஏர்போர்ட்டை வந்து அடையுது. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பின்னாடி வருது. இந்த ஆற்றுக்கு மேலேயே தான் இந்த பில்லர்ஸ்லாம் போட்டு ரன்வேவை எழுப்பியிருக்காங்க. நல்லாவே தெரியுது உங்களுக்கு ரன்வேயோட கோர்ஸ், ஆற்றுக்கு மேலே இந்த ரன்வே எழுப்பியிருக்காங்க. அதை கூகுளும் நல்லா படம் பிடிச்சி காட்டுது. அந்த இடத்துல வந்து மேலே ரன்வே, சூப்பரான ஒரு ரன்வே போட்டிருக்காங்க. அந்த ரன்வே என்ன தான் போட்டாலும் ஆற்றோடைய வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்குமோ அந்த ரன்வேயை தாண்டி அந்த தண்ணி வந்து உங்களுக்கு போகிறது நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்படி வர அடையாறு நம்முடைய மியோட் ஹாஸ்பிட்டல் பக்கம் ராமாபுரம் பக்கத்தில் ஒரு டேர்ன் எடுக்குது. அந்த ஆறு அந்த ரோடை கடக்காத அன்பர்களே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல திரும்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளார நெசப்பக்கத்துக்குள்ள மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆறு புகுந்து வருது. ஸோ ஆத்தமுனீஸ்வரன் கோயில் கூட நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதில்
இதுலேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளார உள்ள நுழைஞ்சி நம்முடைய காசி தியேட்டர் பெஞ்ச் வழியாக வந்து அதுக்கப்புறம் பிரதானமாக சைதாப்பேட்டை அடைந்து இந்த ரயில்வே பாலம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஆலந்தூர் கிண்டியும் சைதாப்பேட்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஆலந்தூர் பிரிட்ஜ். ஸோ அது வழியாக பிரதானமாக சைதாப்பேட்டை மறைமுக ரயிலார் பாலத்துக்கிட்ட போய் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு யூடர்ன் எடுத்து நல்ல சிறப்பான ஒரு யூடர்ன் இந்த கோற்றுபுரம் ஏரியாவில் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே இந்த அடையார் எண்டு கிட்ட போய் வேல்ஸ் ஐலாண்டை தாண்டி புரோக்கன் பிரிட்ஜ் பெசர் நகரில் போய் இந்த பே ஆஃப் பெங்காலில் இந்த அடையார் ஆறு செம்பரம்பாக்கத்துலேருந்து கலந்து செம்பரம்பாக்கத்துலேருந்து வர இந்த தண்ணி அடையார் ஆறாமாகி வடக்கு பகுதியிலேருந்து வர இந்த பிரிவு கடலை கலக்க தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி பிரிகிற பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருமுடிவாக்கம் பகுதியிலேருந்து தெற்கு நோக்கி பிரிகிற அந்த கோர்ஸ் வாட்டர் கோர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெற்கு நோக்கி இந்த புதுசாக அவுட்டர் ரிங் ரோடு போட்டிருக்காங்க இல்லையா அந்த பக்கமாக ட்ராவல் ஆகி ஸோ அப்படியே அந்த அவுட்டர் ரிங் ரோடு நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அந்த இடம் விவசாய இடமாக இருந்தது, இப்போல்லாம் பிளாட்ஸ் வந்ததுனால எப்போவுமே விவசாய இடங்களில் அந்த தண்ணியோட கோர்ஸ் அதை வந்து தானாகவே எடுத்துக்கும். இந்த வரதராஜபுரம் டோல்கேட் அப்படின்னு ஒன்று புதுசாக பண்ணியிருக்காங்க கிஷ்கிந்தா சோழலம். அந்த இடத்துல வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடில் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் படப்பை மண்ணி முடிச்சூர் பக்கமாக இந்த அடையார் ஆறு தன்னுடைய பாதையை அமைச்சிக்குது. அதுதான் நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறீங்க. ஸோ எவ்வளோ அழகாக இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு கீழே அந்த ஆறை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடம்தான் இந்த ராயப்பா நகர் பக்கத்தில் இருக்க இடம், முடிச்சூர் பக்கத்தில் இருக்கிறதான் பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இடம். ஏன்னா இதெல்லாமே ஆல்ரெடி லோ லைங் ஏரியா, விவசாய நிலமாக இருந்தது. ஸோ எப்படியே சவுத் நோக்கி பேரலெல்லாம் இந்த முடிச்சூருக்கு அவுட்டரில் வந்து இந்த அடையார் ஆறு அப்படியே சவுத் நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இது நம்ம சென்னை பெருங்கலத்தூர்லேருந்து மணிவாக்கம் வழியாக படப்பை காஞ்சிபுரம் போகிற அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அடையார் ஒரு பெரிய ஒரு ரைட் டர்ன் எடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய பாலத்துக்கடியில் மூவ் ஆகி வருது. ஸோ எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடான பாப்புலேஷனான இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்த எதுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மணிவாக்கம் கூற்றோடு முடிச்சூர் மணிவாக்கம் கூற்றோடு இது பக்கத்தில் நல்ல ஒரு கால்வாய் போலவே தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் செய்து பண்ணியிருந்தாலும் அந்த செட்டப்லாம் பண்ணியிருந்தாலும் குடியிருப்பு ஏரியாக்களில் இந்த தண்ணி வர்றதுக்கு காரணம் தண்ணி அந்த இடத்துல விவசாய இடமாக இருந்தாலும் பறந்து விரிஞ்ச இடத்துல நமக்கு வீடு கட்டிட்டதுனால தண்ணி எல்லாம் இந்த இடத்துல முழுக்க தேங்கி நிற்கிறதுக்கு நமக்கு காரணமாயிடுது. ஸோ இப்படி வர இந்த தண்ணி, ஸோ இந்த இடம் இந்த ரோடு பாருங்கள், முடிச்சூர் கூற்றோடு முடிச்சூர் மணிவாக்கம் கூற்றோடு மணிவாக்கம் கூற்றோடு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அ கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லேயே இந்த முக்கியமான கிராஸ் ஓவர் இருக்குது, மணிவாக்கம் படப்பை கிராஸ் ஓவர். அந்த இடமும் பயங்கர ஃப்ளட்டிங் ஆகிடுச்சு, இந்த பக்கம் போக முடியாது. இது நியூஸில் யாரும் பெருசாக காட்டல, ஆனால் இதுவும் பெரிய பாதிப்பு. காஞ்சிபுரத்துக்கு போகக்கூடிய அந்த இடத்த சுத்தமாக துண்டிக்கக்கூடிய இடமாக இந்த அமைஞ்சது. பயங்கர பெரிய அகண்ட காவேரி போல் இந்த இடத்துல இந்த அடையார் ஆறு தண்ணி பாஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல, ஸோ இப்படி வர இடம் திருப்பி அங்கேருந்து போய் மணிவாக்கம் ஏரியில் போய் இந்த எக்ஸஸ் வாட்டர்ஸ்லாம் போய் சேவ் ஆகும். இந்த ஜங்ஷன் இம்பார்ட்டண்டான ஜங்ஷன், இந்த இடத்துல மணிவாக்கத்தில் போகிற தண்ணி எல்லாம் பாதி இங்கே போகும், பாதி திருப்பியும் நம்மளுடைய கூடுவாஞ்சேரியை நோக்கி இந்த ஆறு தன்னுடைய பகுதியை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே சவுத்து நோக்கி. ஸோ எவ்வளோ பெரிய ஏரி இருந்த இடம் பாருங்கள், விவசாய இடம் எல்லாம் இப்போ வீடாயிடுச்சு. ஸோ இன்னமும் ஏரி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. இது பேர் ஊட்டி ஏரி ஏரி, கிளாம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாசலில் ஃப்ளட்டிங் ஆகிறதுக்கும் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிற ஒரு கிளை எக்ஸிட்லேருந்து தான் அவ்வளோ ஃப்ளட் ஆகி போய் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாசல் நிற்கிது. ஸோ இது எங்கன்னா அந்த ஆதனூர் அப்படின்ற இடம், குடுவாஞ்சேரி ஊரம் பார்க்கறதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆதனூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த தண்ணி ரெண்டு கோர்ஸாக திருப்பியும் பிரியுது. மணிவாக்கத்தில் பிரிகிற அந்த எக்ஸிட் திருப்பியும் இந்த ஆதனூரில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ஒன்று கூடுவாஞ்சேரிக்கு உள்ளார வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய கூடுவாஞ்சேரி ஏரிக்குள்ளார போய் அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து போய் சேவ் ஆகுது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, கூடுவாஞ்சேரி ஏரியில் போய் அது வந்து கலக்குது, பெரிய எக்ஸிட்டாக வந்து கலக்குது. அது பக்கத்துலேயே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு மேலே தான் வந்து இந்த பக்கத்துலேயே தான் இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் போகுது. ஸோ இன்னொரு இடம் என்னன்னா, அந்த ஆதனூர்லேருந்து வர இடம் இந்த பெரிய குடியிருப்பு பகுதிக்குள்ளே ஒரு சின்ன ஏரியா மாதிரி இதோ இந்த ஜங்ஷனில் திரும்புது. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸை க்ரியேட் ஆகி வாட்டர் பயங்கரமாக ஃப்ளட்டிங் ஆகி
டுவோர்ட்ஸ் வெஸ்டர்ன் நோக்கி நம்முடைய ஜிஎஸ்டி ரோடு நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டி ரோடு நோக்கி வரும்போது நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு சின்ன இடம் இந்த சஃபா அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பாலம் இருக்கும், அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுதான் அவ்வளோ பெரிய தண்ணியும் அந்த 10,000 கன அடிக்கு மேலே இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். எவ்வளோ சின்ன ஒரு இடமா இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல தான் இந்த அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அந்த வாட்டருடைய கோர்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இதை இந்த வழியாக போய் திருப்பியும் இந்த கூடாஞ்சேரி பக்கத்தில் இது பாருங்கள், இந்த கூடாஞ்சேரி இந்த ஜிஎஸ்டி ரோடை தாண்டி நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லாம் இப்போ ஃப்ளட்டிங் ஆகிருந்த இடம். இங்கே பெரியார் நகர் ஏரி, அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி ஏரி, நந்திவரம் ஏரின்ட்டு இப்படி போய் இந்த கூடுவாஞ்சேரி பக்கம் அந்த தண்ணி தன்னுடைய எக்ஸிட் பாயிண்ட்ஸை எடுத்துக்குது. ஸோ இவ்வளோ இடமும் விவசாய இடமாக இருந்ததெல்லாம் இப்போ ஃப்ளட்டிங் ஆகி ஃபுல்லாக அந்த நீர் போகிற இடமே இல்லாமல் கூகுள் மேப்ஸில் நம்ம பண்ணிட்டோம். அந்த பண்ணினதுனால தான் இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அந்த ஊரை பாக்கெட்டில் இருந்து கூடுவாஞ்சேரி போகிற இடத்துல அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளட்டிங், சென்னையவே கட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இந்த ஏரியில் அமைஞ்சது. இந்த கூடுவாஞ்சேரிக்கு போகிற கோர்ஸ் இன்னும் கரெக்டாக இருக்குது. ஆதனூர் ஏரிக்கு போகிற கோர்ஸ் கூகுள் மேப்லேயும் தெரியுது, ஆனால் ஆதனூர்லேருந்து இந்த பக்கம் வரக்கூடிய கோர்ஸை நாம் சுத்தமாகவே கட் பண்ணிட்டோம். அந்த கட் பண்ணின அந்த விளைவு அதை சுருக்கினதுனால தான் இவ்வளோ பெரிய தண்ணி நம்முடைய ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து நிற்கிது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த இந்த புரிதல் உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஏன் ஜிஎஸ்டி ரோட்டில் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவை உங்களுக்கு பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்முடைய ஜம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஃப்ளட் வாட்டர்ஸ் எப்படி ரெண்டு கோர்ஸ் வழியாக சிட்டிக்குள்ளேயும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது, சிட்டிக்கு அவுட்டர்லேயும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. விளைநிலங்களில் வந்து நம்ம வீடு கட்டிட்டோம், பிளாட்ஸ் நிறைய நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், வாட்டருக்கு உண்டான வாட்டர் சோர்ஸ்க்கு உண்டான நம்ம அந்த பாதைகளை நம்ம சரியாக கட்டமைக்கலை அப்படின்றது தான் முக்கியமான காரணம். இது கட்டமைக்காமல் போனதுனால நம்ம வாழ்வாதாரத்துக்கும் மற்ற டவுன்களுக்கும் போகக்கூடிய முக்கியமான ரோடுகளே இது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த NPR